லென்ஸ் உருவாக்க வரையின் சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு. இதில் N2 என்ற ஒளிவிலகல் கொண்ட ஒரு லென்ஸ் ஆனது வைக்கப்பட்டுள்ளது. இதன் மையம் பி, ஒளி மையம், லென்ஸ் மையம் இங்கே வந்து பின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இரண்டு புறமும் உள்ள ஊடகம் வந்து என்னென்னா N1, இங்கேயும் N1 தான். ஏன்னா வந்து இங்கே காற்று இருக்குது, இங்கேயும் காற்று இருக்குது, அப்போ ஒரே ஊடகம் தான் இருக்குது ரெண்டு பக்கமும். N2ங்கிறது மட்டும்தான் என்னென்னா கனடியாவில் அந்த லென்ஸ், குவி லென்ஸ், இருபுற குவி லென்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஓங்கிற புள்ளியிலேருந்து இங்கே வைக்கப்பட்டுள்ள பொருளின் மீது பட்ட ஒளியானது, அதிலிருந்து வரக்கூடிய ஒளியானது எங்கன்னா உங்களுக்கு அந்த லென்ஸின் ஒருபுறம் படுது. பட்ட பிறகு ஒளிவிலகல் அடையுது. இங்கே ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த செங்குத்து கோட்டை ஒட்டி வந்து அந்த உங்களுக்கு அந்த ஒளிவிலகல் ஏற்படும். காரணம், இது வந்து அடர்மிகு ஊடகம் லென்ஸு, இங்கே வந்து அடர்குறை ஊடகமான காற்று இருக்குது. இப்போ அடர்குறை ஊடகத்துலையும் அடர்மிகு ஊடகத்துக்கு போகும்போது இங்கே வந்து ஒரு செங்குத்து கோடு இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல செங்குத்து கோடு இப்படி வரைஞ்சோம்னா உங்களுக்கு என்னென்னா இங்கே செங்குத்து கோட்டை ஒட்டி செல்லும் அந்த விலகு சரியானது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சோம்னா உங்களுக்கு இங்கே அடர்மிகு ஊடகமான இந்த லென்ஸ்லேருந்து அடர்குறை ஊடகத்துக்கு போகல செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். இறுதியான பிம்பம் அதில் தான் கிடைக்குது. ஆனால் இந்த முதல் வளைவு பகுதி பார்த்திங்கனா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பிம்பமானது இங்கே இருக்கும். இந்த ஒரு வளைவு பகுதி மட்டும், இந்த கோளக வளைவு பகுதி மட்டும் இருந்துச்சுன்னா ஐடியாஸில் கிடைக்கக்கூடிய பிம்பமானது. இறுதியில் இரண்டு வளைவரப்புகள் இருக்கிறதால, கோள வளைவுகளால் இங்கே வந்து இறுதியான பிம்பம் ஐயில் கிடைக்குது. அப்போ இந்த ஐடியாஸுங்கிறது வந்து என்னென்னா நமக்கு இந்த கோள வளைவரம் உருவக்கூடிய பிம்பமானது, அதாவது இங்கே உருவாக வேண்டிய பிம்பமானது இறுதியில் உருவாக காரணமானது இந்த வளைவரப்பு தான். அப்போ இந்த ஐடியாஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த இரண்டாவது வளைவரப்புக்கு பொருளாக செயல்பட்டு இறுதி பிம்பத்தை இங்கே உருவாக்குது. அப்போ முதலாவது சப்போஸ் முதலாக பரப்பினால் உருவாக இங்கே காரணமாக இருந்த அந்த தொலைவு வந்து என்னென்னா உங்களுக்கு விடாஸ் பி ஐடியாஸுங்கிறது விடாஸ். அதே வந்து பிஐ இறுதியாக கிடைக்கக்கூடிய பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிம்பம் அதுக்கும் அந்த லென்ஸ் மையத்துக்கும் உள்ள தொலைவு வந்து பிம்பத்தின் தொலைவு வி. அடுத்து ஓவுக்கும் பிக்கும் இடையே உள்ள தொலைவு வந்து பொருளின் தொலைவு யூ. ஓங்கிறது இங்கே பொருள், ஐங்கிறது இங்கே பிம்பம், என்டுங்கிறது வந்து அந்த லென்ஸின் ஒளிவிலகல் எண், N1ங்கிறது வந்து காற்றின் ஒளிவிலகல் எண். அது வந்து N1 ஈக்குவல் டு 1 நம்ம பெருகிடுவோம், N2 ஈக்குவல் டு N1 நம்ம பெருகிடுவோம் கடைசியாக. இப்போ கோலாபுரப்பில் எப்படி பொழிவுகளுக்கான பொதுவான சமூக பார்த்தோன்னா N2 by V - N1 by U = N2 - N1 by R அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒளிவிலகு பரப்பு பார்த்தீங்களா, அந்த ஒளிவிலகு பரப்பு 1, அதில் வந்து ஒளிக்கிறது வந்து N1லேருந்து எங்கே போகுது, N2க்கு போகுது. இப்போ N1ங்கிறது அடர்குறை ஊடகம், N2ங்கிறது அடர்முகை ஊடகங்கிறதால உங்களுக்கு அந்த செங்குத்து கோட்டை ஒட்டி செல்லுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல என்னது, வி பிம்பம் இங்கே உருவாகுது, இங்கே விடாஸில் உருவாகுது. ஓகேவா, இந்த ஒரு ஒளிபரப்பினால் மட்டும் உருவாகணும் அப்படின்னா இங்கே உருவாகணும். அப்போ வி மிகவும் விடாஸ் பண்ணணும். யூங்கிறது இதே தான், இதே தொலைவு தான் இருக்குது. அப்போ யூ அதேமாதிரி N2 - N1, இரண்டு ஊடகங்களுக்கு என்னது N2 N1 தான் இருக்குது, அதெல்லாம் N2 - N1 அப்படி தான் இருக்கும். இங்கே ஆறுக்கு பதில் என்னன்னா ஒளிபரப்போட ஒளிவாரம். இதே ஒரு கோள பரப்பு அப்படியே முழுமையாக கருதுனீங்கன்னா இந்த கோலத்தின் மையத்திலிருந்து இந்த கோலப்படி அந்த வளைவு பரப்பு உருவாகக்கூடிய அந்த மையம் பார்த்தீங்களா, அந்த மையத்திலிருந்து உள்ள தொலைவு தான் வளைவாரம்னு சொல்லுவோம். அது வந்து என்னென்னா இந்த முதல் பரப்புங்கிறதால நம்ம R1 கொடுக்குறோம். அடுத்து ஒளிவிலகு பரப்பு ரெண்டில் ஒளிக்கிற N2 உலகத்திலிருந்து N2லேருந்து N1 போது பாருங்க. அப்போது N2 இருக்கிறதுல வந்து என்னது, இந்த புதுவான சமன்பாட்டில் N2 இருக்கிறது போல N1 போடணும். ஓகேவா, இறுதியான பிம்பம் எங்கே கிடைக்குது, பியில். இப்போ வி மைனஸ் N1 போலாம் N2 போடணும், காரணம் N2லேருந்து N1 போகுது. அதேமாதிரி இங்கே இருள வர்றது பொருளாக செயல்படக்கூடியது என்னென்னா இந்த பிம்பம் ஐடாஸுங்கிற புள்ளியில் உருவாக்கக்கூடிய அந்த பிம்பமானது தான் என்னென்ன இரண்டாவது வலைப்பரப்புக்கு பொருளாக செயல்படுவதால் அந்த யூக்கு போலாம் இந்த பொதுவான சமூகத்தில் யூக்கு போலாம் விடாஸ் போடுறோம். அதுமாதிரி இரண்டாவது கோள வலைப்பரப்புக்கு அதெல்லாம் அதோட R என்னது, R2. அதேமாதிரி இங்கே என்னென்னா N2 - N1 போலாம் N2லேருந்து N1 வர்றதுனால N1 - N2 அப்படின்னு வந்துடும். அது N2 இருக்கிறது N1 போடணும். அதே மாதிரி யூ இருக்கிறதுல விடாஸ் போடணும், R இருக்கிறதுல R2 போடணும்.
இந்த இடத்துல பொதுவான சமன்பாட்டில் கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் அவங்களுக்கு தெரியும் இந்த இறுதி பிம்பம் மட்டும் தான் இங்கே மாறாமல் அப்படி இருக்குது இந்த சமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் சமன்பாடு கம்பேர் பண்ணும்போது. சரி, இப்போ வந்து என்னென்னா இந்த சமன்பாடு 6 புள்ளி அந்த அந்த சமன்பாடு கொடுத்தீங்களா, அந்த சமன்பாடையும் n2v-n1/u=n2-n1/r1 அதையும் n1v-n2/v-n1-n2/r2 ரெண்டையும் என்னென்னா கூட்டணும். ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இங்கே -n2v- இருக்குது, இங்கே +n2v- இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே n1v இருக்குது, இங்கே -n1u இருக்குது, அது இடது பக்கம் வந்துடுது. அடுத்தது இல்லைன்னா n2-n1 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே n1-n2 இருக்கால இங்கே -r2 விட்டுக்கிட்டோம். இப்போ மைனஸ் இங்கே இங்கே மைனஸில் மேலே எங்கேயும் இருக்குனிங்கன்னா -1 இங்கே மைனஸ் இருக்கும்போது n2-n1 வந்துடும். அப்போ இந்த சமன்பாடு n2-n1 இந்த சமன் n2-n1 பொதுவாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ எடுத்துட்டோன்னா n2-n1/1 மைனஸ் வர்றது காரணம் இங்கே மேலங்கிலேயே மைனஸ் அப்படி இருக்கும் பொழுது இது n2-n1 மாறிட்டு பார்த்தீங்களா, அப்போ இங்கே மைனஸ் அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மைனஸ் தான் இங்கே -1/r2. இப்போ வந்து என்னென்னா இதில் ரெண்டையும் பொதுவாக என்ன பண்ணலாம், n1 எடுக்கலாம். இந்த பக்கம் n1 எடுத்தால் n1 × 1/v-1/n வரும். இந்த பக்கம் n1 எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்னது n2/n1 -n1 இருக்கிறதுல 1/r1-1/r2 வரும். ஓகேவா, இந்த n2 மட்டும் உங்களுக்கு n1 பெருக்கி வகுத்திங்கன்னா n1 வெளில எடுத்த n1 வெளில இருக்கும், இங்கே n1 இருக்கும். ஓகேவா, n1 இருக்கும், இங்கே n1 வெளில எடுக்கும் பொழுது -1 தான் இருக்கும். எடுத்த n1 நம்ம கேன்சல் பண்ணி இந்த சமன்பாடு கொடுத்துருக்கோம். இங்கேயும் n1 எடுத்திருக்கோம், இங்கேயும் n1 எடுத்த மாதிரி உள்ள வெளியில் வரக்கூடிய அந்த n1 வந்து இடது பக்கம் இங்கே n1 வலது பக்கம் n1 இருக்கும் அது அடித்த பிறகு அது உள்ள சமன்பாடு தான் அது. 1/v-1/u=(1:n1-1)(1:r1-1:r2). சப்போஸ் பொருள் வந்து ஈல்லா தொலைவில் இருக்கு வச்சுக்கலாம், அப்போ u=(∞). அப்போ எங்கே கிடைக்கும் உங்களுக்கு பிம்பம், இறுதி பிம்பம் முக்கிய குவியத்தில் கிடைக்கும். அப்போ அந்த பிம்பத்தில் வந்து குவிய தொலைவு எஃப்ஆ இருக்கும். அப்போ விக்கு பல எஃப் போடணும், யூக்கு பல இன்ஃபினிட்டி போடணும். 1/f-1/∞ = (n2n1-1)(1:r1-1:r2). 1/∞ எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0, அப்போ 1/f மட்டும்தான் இருக்கும். அப்போ 1/f = (n2n1-1)(1:r1-1:r2) அப்படிங்கிறது இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு n2ங்கிறது வந்து என்னது என் ஒளிவுள்ள n1 ஒரு லென்ஸாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி n1ங்கிறது நம்ம காற்று ஊடகமாக இருக்கால அதோட ஒளியிலேருந்து 1 பிரதிட்டோன்னா 1/f = n2க்கு பல n போடும்போது n1 கீழே வரும்ல அதுக்கு வந்து 1/n1 அதான் n1 வந்துடும். -1/(1:r1-1:r2) வந்துடும். ஏற்கனவே நம்ம ஒரு சமன்பாடு பார்த்து பார்த்தீங்களா, அந்த சமன்பாடு போல 1/v-1/u = (n2n1-1)(1:r1-1:r2) வந்துச்சுல. அதில் இதே மாதிரி n2 = n1 n2 = n1 பற்றிட்டோன்னா n2க்கு பல n/1 வரும். ஸோ n/1ங்கிறது n, ஸோ -1 இங்கே இருக்குது, -1 அந்த சமன்பாடு வந்துடும். 1/v-1/u = (n-1)(1:r1-1:r2). அப்போ இந்த சமன்பாட்டையும் மேலே உள்ள 1/f = (n-1)(1:r1-r2) 1/r2 சமன்பாட்டையும் ஒப்பிட்டிங்கன்னா ரெண்டு இடது வலது பக்கம் சமமாக இருக்கும். இந்த பக்கம் வந்து வலது பக்கம் ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும். அப்போ இடது பக்கம் சமம் தானே. இப்போ 1/f = 1/v-1/u அல்லது 1/v-1/u = (1:f)னு வந்துடும். இந்த சமன்பாடு தான் லென்ஸ் உருவாக்குற சமன்பாடு, லென்ஸ் சமன்பாடு என்பது. இது வந்து கோழி லென்ஸுக்கும் பொருந்தும். விங்கிறது வந்து பிம்ப தொலைவு, யூங்கிறது வந்து என்னது பொருளின் தொலைவு, எஃப்ங்கிறது குவிய தொலைவு. நன்றி.